ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மைதா பிஸ்கட் தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மைதா பிஸ்கட் செய்யறதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க இதை மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சர்க்கரை நல்லா பவுடராக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அப்போ தான் மாவெல்லாம் சேர்த்து பிசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க ஒன்றரை டம்ளர் மைதாவுக்கு முக்கால் டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க இது கூடவே ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக மாவில் கூட இந்த பிஸ்கட் செய்யலாங்க நல்லா தான் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது அது நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க அப்போ தான் பிஸ்கட் நல்ல மொறு மொறுப்பாக வருங்க இப்போ இதை ஃபுல்லாக பிசஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் மாவை நல்லா உருட்டியாச்சு இப்போ இதை சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் ரொம்ப மெல்லுசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கலாங்க மாவு அடியில் ஒட்டாமல் வரத்துக்காக மைதா மாவு போட்டு பரட்டிக்கிட்டேங்க இப்போது இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கட் பண்ணுறப்ப பார்க்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக தேய்ச்சாச்சு இந்தளவுக்கு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக மைதா மாவு போட்டுட்டு கத்திலையும் மைதா மாவு தடவிக்கிட்டு கட் பண்ணோன்னா கத்திலையும் ஒட்டாமல் வருங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம் ஒரு சைடு ஃபுல்லாக லைன் பண்ணி கட் பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்த சைடில் பாக்ஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பிஸ்கட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ அதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரைக்க அரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா வெந்து கலர் வரும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பாருங்கள் நம்ம கலந்து விட கலந்து விட கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்கள் நுறையெல்லாம் அடங்கிடுச்சு கலரும் நல்லாவே வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சிம்பிள் தாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ